அத்தியாயம் 2. வேதங்கள் காட்டும் வாழ்க்கை முறை. நாம் நமது வாழ்வை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை வேதங்கள் வடிவமைத்து கொடுக்கின்றன. நமது வாழ்வை 4 வகையாக பிரித்து கொடுக்கின்றன. பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என 4 வகையாக நமது வாழ்வியலை பிரித்து கூறுகின்றன. இதன்படி நாம் முதன்முதலாக அமைத்துக் கொள்ள வேண்டிய வாழ்க்கை முறைதான் பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியம் என்பது மாணவ பருவம். கல்வி கேள்விகளில் கவனம் செலுத்துவதுதான் இந்த மாணவ பருவம் அல்லது பிரம்மச்சரிய வாழ்க்கை முறை. இந்த பருவத்தில் நாம் நமது வாழ்க்கைக்கு வேண்டியவற்றையெல்லாம் கற்றுக்கொள்கிறோம். தொழிற்கல்வி, தர்மங்கள், மெய்ப்பொருளை அறிவிக்கும் வேத சாஸ்திரங்கள் ஆகியவற்றை கற்றுக்கொள்கிறோம். இதற்கு உறுதுணையாக நல் ஒழுக்கங்களை பின்பற்றுகின்றோம். பிரம்மச்சரியத்திற்கு அடுத்ததாக வருவது கிரகஸ்தம். கிரகஸ்தம் என்பது இல்லறம். நாம் ஒரு குடும்பத்தை அமைத்துக் கொண்டு குடும்பத்தின் நன்மைக்காக பாடுபடுவது, நமது குடும்பத்துக்கு வேண்டிய செல்வத்தை சேகரிப்பதும், தான தர்மங்கள் செய்வதும், குடும்பத்தாருடன் சேர்ந்து இறை வழிபாடு மற்றும் தவ முயற்சிகளில் ஈடுபடுவதும் இங்கு நமது கடமையாக உள்ளது. குடும்பத்தில் இருக்கும் போதுதான் நமக்கு பல கடமைகள் உள்ளன. நமது குடும்ப உறுப்பினர்களை காப்பது, அரசுக்கு உதவி செய்வது, சாதுக்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் உதவுவது, உறவினர்களுக்கும் வேண்டிய உதவிகளை செய்வது, இப்படி அனைத்து கடமைகளும் இந்த நிலையில் நம் மீது சுமத்தப்படுகின்றன. கிரகஸ்தத்தை அடுத்து வருவதுதான் வானப்பிரஸ்தம். பிரம்மச்சரியத்தின் போது கற்றவைகளை அனுசரித்து தர்ம ரீதியான வாழ்க்கையை மேற்கொண்ட நாம் இந்த சமுதாயத்தின் அங்கமாக இருந்து வாழ்க்கையை நடத்தி வந்தோம். தர்மப்படி வாழ்ந்து காட்டுவதுதான் கிரகஸ்தாசிரமத்தின் நோக்கமாக இருந்து வருகிறது. மனித வாழ்வின் நோக்கம் முக்தி. அந்த முக்திக்கான முயற்சிகளை நாம் இல்லறத்தில் இருந்து கொண்டே செய்வதுதான் வானப்பிரஸ்தம். நம்முடைய வாழ்வை இங்கு 2 பிரித்துக் கொள்கிறோம். அதன்படி அதன் ஒரு பகுதியாக நாம் நமது இல்லற கடமைகளில் இருந்து வருகிறோம். 2 பகுதியில் நாம் முக்திக்கான தவம் முதலியவைகளில் ஈடுபடுகிறோம். இந்த நிலையில் நமது வாரிசுகளை நமது குடும்ப கடமைகளை ஏற்றுக்கொள்ளும்படியாக தயார் செய்கிறோம். அடுத்ததாக வருவது சந்நியாசம். இங்கு நாம் நமது குடும்ப கடமைகளில் இருந்து விடுபட்டு விடுகிறோம். இல்லறத்தின் போது நாமே குடும்ப தலைவராக இருந்து எல்லாவற்றையும் கவனிக்கிறோம். வானப்பிரஸ்தத்தின் போது நமது வாரிசுகளை நமது பிரதிநிதியாக்கி அவர்களை மட்டும் இயக்குகிறோம். சந்நியாசத்தின் போது நாம் குடும்பத்தின் தலைமை பொறுப்பையும் எடுப்பதில்லை, நிர்வாகம் செய்பவர்களையும் இயக்குவதில்லை. அந்த குடும்பத்துக்கு வந்த ஒரு விருந்தாளியாக மாறிவிடுகிறோம். இந்நிலையில் நமது முழு ஈடுபாடும் முக்தியை அடைவது மட்டுமாகவே உள்ளது. இந்த நடைமுறைகள் அனைவரும் பின்பற்ற வேண்டிய பொது நடைமுறை ஆகும். நாம் முக்தி அடைவதற்காக நாம் இத்தனை கட்டங்களை கடந்துதான் ஆக வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. நாம் சரியான ஆர்வத்துடனும் வழிகாட்டுதலும் இருக்கும் பட்சத்தில் நாம் பிரம்மச்சரிய தர்மத்தில் இருக்கும் போதே முக்திக்காக முயற்சி செய்து முக்தியை அடைந்து விடலாம். நாம் முக்தியை அடைந்துவிட்ட முக்தனாக இருந்து கூட இல்லற தர்மத்துக்கு வந்துவிடலாம். இப்படி வேதங்கள் நமக்கு வாழ்வியல் தத்துவத்தை போதிக்கின்றன. பொருளை ஈட்டவும் தர்மத்தை அனுசரித்து ஈட்டிய பொருட்களை அனுபவிக்கவும் கடைசியில் முக்தியை அடையவும் வேதங்கள் நமக்கு வழிகாட்டுகின்றன.